நம்ம அது வணக்க நண்பர்களே, இந்த பாட்டில் வாஷிங் நம்ம இது மாதிரி நல்லா பண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கவுத்து வச்சோன்னே வெயிலில் வச்சுருந்தோம்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சிட்ட பிறகு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நம்ம ஒரு 5 பருப்பு 4 பருப்பு அந்த மாதிரி போடலாங்க. நல்ல டேஸ்ட் வேணால் ஒரு 7 பருப்பு கூட போடலாம். நம்ம பாதாம் மில்க்குக்கு நம்ம முதல் பண்ண வேண்டியது பால் காய்ச்சணுங்க. அது எப்படின்றது தான் இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம ஒரு பெரிய டபரா வாங்கி இதில் காய்ச்சினா போதுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே பாருங்கள். ஆ, இப்போ பால் நல்லா, வணக்கம் நண்பர்களே, பால் கொதித்த உடனே நம்ம இந்த பாதாம் மில்க் பவுடரை மிக்சிங் பண்ணுறோம். ஆ, வணக்கம் பாஸ். இந்த மாதிரி பாதாம் மில்க்கு வந்து நம்ம இந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கணுங்க. வடிகட்டிட்டு இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணுறாங்க, சிம்பிள் மெத்தடில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு செகண்ட் ஒரு டைம் அப்படி ஊற்றிடணுங்க. நமக்கு அதிகபட்சம் ஒரு ட்ரே 24 பாட்டில் ஊற்றுறதுக்கு 1 நிமிஷத்தில் ஊற்றிடுங்க. அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஃபில் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த கேப்பிங் போடுறது, மூடி போடுறது எப்படின்றத அடிக்கிறாங்க பார்த்துக்கங்க. இது வந்துட்டு சிம்பிள் மெத்தட், ஆட்டோமேட்டிக் என்னாலும் நம்மகிட்ட மிஷின் இருக்கு, பண்ணிக்கலாங்க. இது வந்து சிம்பிளாக வீட்லேயே பண்ணணும்னா. நம்ம இப்போ கார் கடிச்சிட்டு கார் கடிக்கிறத பார்த்தோம் இந்த கேப்பிங் அப்படின்ட்டு. கார் கடிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும்னாக்கா அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி அடுக்கிற வேலை தாங்க. இப்படி அடிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து நமக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour பாயில் ஆயிட்டு இருக்கோம். பாயில் ஆன உடனே இந்த நெட்லாம் இருக்கும், அதெல்லாம் கட்டிட்டு நம்ம கறக்குறோங்க. ஸ்டீமான இந்த மாதிரி ஒரு நமக்கு அழகான சுவையான பாதாம் மில்க் ரெடி ஆயிருக்குங்க.